அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜான்சன். திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி ஒன்றியம் மலப்பபுரம் ஊராட்சி மக்கள் விழிப்புணர்வு மையத்தின் மாநில ஒருங்கிணைப்பாளர் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பதிவு பார்க்க போகிறோன்னா, தமிழக அரசினுடைய செய்தி வெளியீட்டில் நேற்று ஒரு முக்கியமான செய்தி வெளியிட்டிருந்தாங்க. இபி தொடர்பாக நம்மளுடைய புகார்களை எப்படி எழுத இன்மை தெரிவிக்கலாம் மாநிலம் முழுவதும் ஒரே எனக்கு, அது குறித்த விரிவான காணொலி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கோம். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலில் சின்ன இன்ட்ரோ கொடுத்துருந்தேன். என்னுடைய சேனலில் நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா எல்லா வீடியோக்களும் தனித்தனி தொகுப்புலாக உள்ளது. முதலமைச்சர் முதலில் கழுதிட்ட 5 திட்டங்கள் தொடர்பான காணொலி, குடும்ப அட்டை சம்பந்தமாக 10 காணொலி, கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட் சம்பந்தமாக 99 காணொலி, கிராம சபை ஆலோசனை சம்பந்தமாக 7 காணொலி, கிராம வளர்ச்சி திட்டம் சம்பந்தமாக 10 காணொலி, ஆர்டிஐ குறித்து 28 காணொலி, கிராம சபை தொகுப்பு சம்பந்தமாக 67 காணொலிகள் உள்ளது. டைம் கிடைக்கும்போது பாருங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பயனுள்ளதாக இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னுடைய பதிவுகள் உங்களுக்கு வரணும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். ப்ரெஸ் ரிலீஸ் நம்பர் வந்து 305 305, அதை கிளிக் பண்ணுறேன். பேஜ் லோட் ஆகுது. இருபது ஆறு 2021 அன்று வெளியிட்டிருக்காங்க. இது தொடர்பாக நியூஸ் பேப்பர்லேயும் இந்த செய்தி வந்து வெளியிட்டிருக்காதா, மின்னகம் மின் நுகர்வோர் சேவை மையம் சொல்லி ஒரு மொபைல் நம்பர் கொடுத்து அதில் கொடுத்துருக்காங்க. அதை தெளிவாக அரசு செய்தி வெளியீட்டில் என்ன குறிப்பிட்டிருக்காங்கிறத நம்ம பார்க்க இருக்கிறோம். பொதுமக்கள் மின்துறை சார்ந்த குறைகளை தெரிவித்திட மின்னகம் என்ற புதிய மின் நுகர்வோர் சேவை மையத்தை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்தார்கள். தமிழ்நாட்டில் உள்ள 3 கோடியே 10 லட்சம் மின் இணைப்புதாரர்கள் மின் கட்டணம் தொடர்பான சந்தேகங்கள், புதிய மின் இணைப்பு தொடர்பான தகவல்கள், மின்னலத்தை ஏற்ற இறக்கம் உடைந்த மின்கம்பங்கள், தாழ்வாக செல்லும் மின்கம்பிகள், பழுதடைந்த மின்பெட்டிகள், ஆபத்தான நிலையில் உள்ள மின்பட்டிகள், மின் தடை குறித்த தகவல், குறைந்த மின்னழுத்தம், உயர் மின்னழுத்தம் போன்ற மின்துறை சார்ந்த தகவல்கள் புகார்களை பொதுமக்கள் தெரிவிக்க மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இன்று சென்னை அண்ணா சாலையில் உள்ள தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகத்தின் தலைமை அலுவலகத்தில் அமைக்கப்பட்டுள்ள மின்னகம் என்ற புதிய மின் நுகர்வோர் சேவை மையத்தை திறந்து வைத்து அதற்கான பிரத்யேகமான 9498794987 என்ற கைபேசியினையும் அறிமுகப்படுத்தினார்கள். இப்புதிய மின் நுகர்வோர் சேவை மையம் 24 மணி நேரமும் பொதுமக்கள் தொடர்பு கொள்ளும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது. இம்மையத்தில் ஒரு ஷிஃப்ட்டுக்கு 65 நபர்கள் வீதம், 3 ஷிஃப்ட்டுகளுக்கு 195 நபர்கள் பணியமர்த்தப்பட்டுள்ளனர். அப்பணியாளர்கள் பொதுமக்கள் தெரிவிக்கும் புகார்களை கணினி மூலம் பதிவு செய்து இப்புகார்கள் சம்பந்தப்பட்ட மேற்பார்வை பொறியாளர், செயற்பொறியாளர், உதவி செயற்பொறியாளர், உதவி பொறியாளர் அலுவலகங்களுக்கு சிசி மேக் மின்பொருள் தொழில்நுட்பம் வாயிலாக தானியங்கி வாட்ஸ்அப் மூலம் உடனடியாக சென்றடைகிறது. அதன் மீது துரித நடவடிக்கை எடுக்கப்படும் பெறப்படுகின்ற புகார்கள் குறித்த தகவல்களை ஒருங்கிணைந்த தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்டங்களில் உள்ள 44 மேற்பார்வை பொறியாளர் அலுவலகத்தில் 24 மணி நேரம் செயல்படும் வகையில் தலா 3 நபர்கள் வீதம் 132 நபர்கள் பணியமர்த்தப்பட்டுள்ளனர். மேலும் புகாதாரரின் கைபேசி எண்ணுக்கு புகாரின் எண் குறுஞ்செய்தியாக அனுப்பப்பட்டு அப்புகார்கள் சரி செய்யப்பட்டவுடன் அது குறித்த தகவலும் குறுஞ்செய்தியாக அனுப்பப்படும். மின்வாரியம் தொடர்பாக தமிழ்நாடு முழுவதும் சமூக வலைதளம் ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் மூலம் பதிவேற்றப்படும் புகார்களும் கண்காணிக்கப்பட்டு நடவடிக்கை எடுப்பதற்காக சோசியல் மீடியா செல் அமைக்கப்பட்டுள்ளது. இந்நிகழ்வின் போது மாண்புமிகு மின்சாரம், மதுவிலக்கு மற்றும் ஆயுத்துறை அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி, நாடாளுமன்ற உறுப்பினர் திரு தயநாதிமாறன் அவர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் திரு உதயநிதி ஸ்டாலின் மற்றும் தமிழ்நாடு மின் உற்பத்தி பகிர்மான கழகத்தின் தலைவர் மற்றும் மேலாண்மை இயக்குநர் திரு ராஜேஷ் லக்கானி அவர்கள், இந்திய ஆற்றிய பணியாளர் எரிசக்தி துறை முதன்மை செயலாளர் திரு தர்மேந்திர பிரதாப் யாதவ், இந்திய ஆட்சி பணியாளர் மற்றும் அரசு உயர் அலுவலர்கள் உடனிருந்தனர். இதில் முக்கிய ஹைலைட்டாக பார்க்க வேண்டியது 24/7 வந்து இந்த மின்னகம் இ சேவை மையத்தை, மின்னகம் நுகர்வோர் சேவை மையத்தை ரன் பண்ணுறாங்க. அதுக்காக மொபைல் நம்பர் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, அதை நோட் பண்ணி வச்சுடுங்க. எந்த ஒரு இபி தொடர்பான அவசர தொடர்புக்கு இந்த நம்பருக்கு தகவல் கொடுத்தீங்கன்னா உடனடியாக சம்மந்தப்பட்ட ஏஇஇஇ எல்லாருக்குமே தகவல் கொடுக்கப்பட்டு விரைவாக நடவடிக்கை எடுப்பாங்க. இபி சம்மந்தப்பட்டது உயிர் சம்மந்தப்பட்ட விஷயம் கூட. ஸோ எந்த ஒரு நீங்கள் பார்க்கின்ற இடங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை போல் தாழ்வாக கரண்ட் லைன் போனாலோ சேதமடைந்திருந்தாலோ அதை தாராளமாக அரசின் கவனத்துக்கு கொண்டு செல்லுங்கள். விரைவாக நடவடிக்கை எடுக்க அரசு ஏற்கனவே உருவாக்கப்பட்டுள்ள இந்த அமைப்பு, இந்த சேவை மையம் மூலம் மக்களுக்கு உரிய பாதுகாப்பு கிடைக்க நீங்களும் முயற்சி செய்யுங்கள்.
இது தொடர்பாக நியூஸ் பேப்பர்லையும் இதே டீட்டெயிலை தான் அவங்க நியூஸாக கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக நான் ரீட் பண்ணி பார்த்தேன். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒரு 65 நபர்களுக்கு ஒரு ஷிஃப்ட்டுக்கு வேலை ப்ரொவைட் பண்ணி 195 நபர்களுக்கு வேலையும் இதன் மூலமாக கிடைக்கப்படுகிறது. மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதியும் எளிமையாக்கப்பட்டுள்ளது. சாஃப்ட்வேர் மூலமாக எளிதாக தகவல் வந்து அப்டேட் பண்ணி நமக்கு வாட்ஸ்அப்பில் அந்த SMS மூலமாக ரிப்ளை கொடுத்துருவாங்க. ஆக்ஷன் எடுத்துட்டா இபி சம்மந்தப்பட்ட பொருட்கள் மோஸ்ட்லி வந்து நடவடிக்கை எடுக்காமல் எடுத்ததை அனுப்ப மாட்டாங்க, ஏன்னா உயிர் சம்மந்தப்பட்டது. ஸோ எங்கேயாவது ஏதாவது நீங்கள் பார்த்தா உடனடியாக தகவல் தெரியுங்க. நான் இது வரைக்கும் தெரிந்த எல்லா பொருட்களுமே அவங்களுக்கு கோரிக்கை நிறைவேற்றி தந்திருக்காங்க. அதனால தான் சக்ஸஸ்ஃபுல் ஆகுங்கிறக்க உங்களுக்கு தெரிவிக்கிறேன். என்னுடைய இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்களுக்கு ஒன்றா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல பதில் சந்திப்போம். நன்றி.